ஏதோ ஒரு தருணத்தில் ஏதோ ஒன்றை தேடும்போது இதிலுள்ள அர்த்தங்கள் யாரோ ஒருவருக்கு முக்கியமானதாகப்படலாம். அதற்காகவே இந்த வீடியோக்கள். ரோட்டில் போகிற சின்னவன் சடையை பிடிச்சி சடக்குன்னு எழுதுக்கிட்டான். அவ்வளோ முடி அவளுக்கு, ரெட்டை சட்டை பின்னல் பத்தாதுன்னு அஞ்சு பிரிவாக பிரித்து அதில் முழங்கால் வரைக்கும் தொங்க விட்டு ஒரு நீர்வீழ்ச்சியை போல தலையிலிருந்து கால் வரைக்கும் ஜட தொங்குது. ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு அந்த ஜடையை பிடிச்சி இழுக்கணும்னு ஆசை வந்துடுச்சு. அப்படியே அவ பின்னாலேயே போய் ஒரு இழுத்துக்கிட்டு ஒரு இழுத்துக்கிட்டு ஓடுறான். அவ காட்டு பாயிட்டான். ஓடி போய் கிராப் வெட்டின அவனோட தலையில நீட்டிக்கிட்டு இருந்த முடிய கொத்த லபக்குன்னு பிடிச்சி ஆட்டுறான். அவன் வலி தாங்காம அலறான். அந்த பக்கமா வந்த அவனோட வீட்டு வேலைக்கார அம்மா ரெண்டு பேரையும் பிரிச்சு விடுறாங்க. அப்படி சின்ன வயசுல எலியும் பூனையுமா இருந்த அந்த ரெண்டு பேரும் பருவம் வந்ததும் ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு காதலாகி கசிந்துருகினர். தொடுக்கப்பட்ட மாலையை போல பின்னி பிணைந்து தமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடிவு செய்தனர் இருவரும். இவன் இவள் ஐம்பால் பற்றவும், இவள் இவன் புன்தலை ஓரி வாங்கினால் புரியவும், காதற் செவிலியர் தவிர்ப்பவும் தவிராது, எதில் சிறு சிறு உறுப்ப மன்னோ நல்லை மன்றம் பாலே மெல்லியல் துணைமலர் பிணையில் அன்ன இவர் மனமகிழ் இயற்கை காட்டியோயே குறுந்தொகை சொல்லுது. அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம். இப்ப வந்தவங்கெல்லாம் பூ மட்டிலிருந்து பிரத்யேகமாக தருவிக்கப்பட்ட கல்லை ஒன்று கழித்திருந்தனர். வாசலிலே மாக்கோலம் போடப்பட்டிருந்தது. பந்தல் இடப்பட்டிருந்தது. பந்தலில் உள்ளே புதிதாக எடுத்து வரப்பட்ட மணல் அங்கே பரப்பப்பட்டிருந்தது. அழகிய கூந்தலை உடைய தன் மகளுக்கு திருமணம் நடைபெறப் போவதாக அறிவிப்பதற்கான நிச்சயதார்த்தம் நடந்து கொண்டிருப்பதாக அவள் தாய் சொல்கிறாள். நனைவினை நரவின் தேரல் மாந்தி, பனைவினை நள்ளில் தருமணல் குவையி, பொம்மல் ஓதி எம்மகள் மணன் என வதுவை அயர்ந்தனர் நமரே, அதனால் அகநானூறு சொல்கிறது. மனமான அந்த சில நாட்களில் உறைந்த தயிர்தனை காந்தல் மலர் போன்ற மெல்லிய விரல்களால் பிசைகிறாள். பின் ஆடையிலே துடைத்துக் கொள்கிறாள். குவளை மலரை போன்ற அவளுடைய கண்கள் முழுக்க புகைப்படர்ந்து நிறைகிறது. தன் கையால் துழாவி சமைத்த புளிக்குழம்பை அவள் கணவனுக்கு ஆசையோடு பரிமாறுகிறாள். அவனும் அதை அருமையாக இருக்கு என்று சொல்லி சாப்பிடுகிறான். அப்போது ஒளிமிகுந்த நெற்றியும் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் தேஜஸ் தெரிகிறது. முளிதயிர் பிசைந்த காந்தல் மெல் விரல் கழுவுரு கலிங்கம் கடாது உடீ குவளை உண்கண் குய்புகை கழுமத் தான் துழந்து அட்டதி தீம் புலி பாகர் இனிது என கணவர் உண்டலின் துன்னிதின் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் முகனே குறுந்தொகை சொன்னது. இல்லறம் நிகழும் போது மனைவி தலைவனிடம் ஏதோ ஒரு காரணம் பற்றியோ அல்லது காரணத்தை கற்பித்து கொண்டோ ஊடுதலும் ஊடலை தணிக்க நாயகன் தன்னுடைய தலைமை பண்புக்கு மாறாக அவள் காலடியில் பணிதலும் அவன் அவ்வாறு பணிந்த போது நாயகி அச்சமும் நாணமும் நாயகனின் பணிதலை ஏற்றுக்கொள்வதும் தலைவன் தலைவி இருவருக்கும் உரிய அந்யோன்யம். மனைவி உயர்வும் கிழவோன் பணிவும் நினையும் காலை புலவியுள் உரிய தொல்காப்பியம் சொல்லுது. திருமணம் முடிந்து சில மாதங்களில் அவன் பொருள் திரட்டுவதற்காக வெளியூருக்கு வேலைக்கு போக வேண்டி வந்தது. அன்போடு உடனிருந்து கழிப்பினால் திளைக்க வைத்துவிட்டு திடீரென்று பிரிந்து போய்விட்டானே என்று புலம்புகிறான். மணி இடை பொன்னின் மாமை சாய என் அணிநலம் சீதைக்குமார் பசலை அதனால் அசுனம் கொள்பவர் கை போல நன்றும் நற்றினை சொல்லுது.
குளிர்ந்த மனம் கமழும் மாலை அணிவித்த என் காதலின் மார்பு அசுனம் என்னும் விலங்கை கொள்பவர் கை போன்றது. அதாவது இன்பம் தந்து பின்னர் துன்பத்தை கொடுக்கும் அசுனம். அது ஒரு ஆசுனம் என்பது ஒரு கற்பனையிலான விலங்கு அல்லது பறவை. சங்க இலக்கியங்களில் பல இடங்களில் இதை குறிப்பிட்டிருப்பர் நம் முன்னோர். அது இசைக்கு மயங்கும் இயல்புடையது. நல்ல இசையை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக லயமில்லாத கர்ண கடூரமான சத்தத்தை உண்டாக்கினால் ஆசுனம் செத்துவிடும். புலியையும் தூக்கி அடிச்சு எரியக்கூடிய தும்பிக்கையை வைத்திருந்த யானைக்கு மதம் பிடித்தது. தலையில் மதநீர் கசிந்தது. அதை அருகில் இருந்த வண்டுகள் பார்த்து அந்த மதநீரை சுற்றி ரீங்காரம் இட்டன. அந்த ரீங்காரத்தின் இசையில் மயங்கி அது யாழின் ஒளியோ என அருகில் இருந்த ஆசுவன பறவைகள் வெளியே வந்து உற்று கேட்கும். அதன் அருகிலேயே கரடிகள் பெரிய பெரிய பள்ளம் பறித்து கொண்டிருக்கும். அந்த பள்ளங்கள் நீண்டு நெடியதாகி பாம்பு புற்றியெல்லாம் தோண்டும் அளவுக்கு போய்விடும். அதனால் அங்கிருந்த பாம்பு எல்லாம் வெளியே வந்து வழித்தடத்தில் ஊர்ந்து கிடக்கும். அத்தகைய பாதையை கடந்து தன் கணவன் செல்ல வேண்டி இருக்குமோ என்று மனைவி அஞ்சுகிறார். இரும்புலி தொலைத்த பெருங்கை யானை கவுள் மலிபு இழிதரும் காமர் கடாவும் இருஞ்சிரை தொழுதி ஆற்ப யாழ் செத்து இருங்கல் விடர் அலை அசுனம் ஓர்க்கும் காம்பு அமல் இரும்பில் பாம்பு பட துவன்றி கொடுவிரல் உளியம் கொண்டு வடுகாம் புற்றின் வழக்கு அரு நெறியே அகநான் உரு சொல்லுது. இங்கனம் ஆணும் பெண்ணும் இணைந்து இல்லறம் நடத்தி இன்பம் துன்பம் மற்றும் பலவிதமான உணர்வுகளை பெற்று அறிய வேண்டும். காமப்பகுதி கடவுளும் வரையார் ஏனோர் பாங்கினும் என்பனார் புலவர் தொல்காப்பியம் சொல்லுது. கண்டு கேட்டு உண்டுயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன் தொடி கண்ணே உள திருக்குறள் சொல்லுது. அறிந்த அந்த உணர்வுகளின் தொடர்ச்சியான பிற உயர்ந்த உணர்வுகளை அறிய கொடுப்பதற்கே லிங்க தத்துவம் படைக்கப்பட்டது. சக்தியும் ஜீவமுமாய தன்மையில் உலகமெல்லாம் ஒத்தொவ்வா ஆணும் பெண்ணும் உயர்குண குனியுமாக வைத்தனன் அவளால் வந்த ஆக்கம் இல்வாழ்க்கை எல்லாம் இத்தையும் அறியார் பீடலிங்கத்தின் இயல்பும் ஓரார் சிவஞான சித்தியார். நல்ல வாழ்க்கை வாழ்ந்த பின் அடுத்து என்ன? இறப்பு இயல்பானது. யாண்டு பலவாக நரையில் ஆகுதல் யாங்கு ஆகியர் என வினவுதிராயின் மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் யான் கண்டனையர் என் இளையரும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்க அதன் தலை அன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே புறநானூர் சொல்லுது. செத்தார் பெரும்பயன் ஆவதி யாதெனில் செத்து நீர் சேர்வது சித்திரை கூடினில் செத்தார் இருந்தார் செகத்தில் திரிமலம் செத்தார் சிவமாய தின் சித்தர் தாமே திருமந்திரம். லௌகீக வாழ்வில் திளைத்து ஆணவம் கண்மம் மாயம் என்ற மும்மலங்களை சாகடித்து சித்தத்தில் இறையை நிறைய நின்று வாழ வைத்து கொண்டவரே என்றென்றும் சாகாமல் இருக்கக்கூடியவர் என பெயர் பெற்றோராவார். இந்த வகையில் செத்தால் மட்டுமே செத்ததினால் பெரும் பயன் பெற்றவர் என பெயர் பெறுவர் என்று திருமூலர் கூறுகிறார். மெய்ஞானம் ஒரு வழியா போட்டும் உறவினர் நண்பர் இறந்து விட்டால் அந்த சூழலில் எப்படி சொதப்பல் இல்லாமல் நடந்து கொண்டு நிலைமையை நைச்சியமாக சமாளிப்பது என்று கிட்டத்தட்ட எல்லோரும் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயமான சூழல். ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதுட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூரையன் காட்டினை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே திருமந்திரம். எல்லாருக்குமே சாவு வருவது இயற்கை தான் என்றாலும் சிலரது சாவு சரியான சமயத்தில் தான் செத்திருக்கிறார் என்று சொல்வதற்கு இடம் இருக்கும். ஐயோ இத்தனை வேலைகளையும் இத்தனை பிள்ளைகளையும் இவ்வளோ கடமைகளையும் விட்டுட்டு போறாரே அவர் இல்லாம இவைகளை எப்படி செய்யறது செய்ய முடியாதே என கலக்கம் உண்டாகுவதற்கு இடமளித்து விட்டு மறித்து விடுவர் சிலர். ஆனாலும் கொடியது மற்றும் கடினமானது எது நெருங்கிய பந்துக்களின் இறப்பு.
முதல்ல நம்ம தாத்தாக்கள், பிறகு பெற்றோர், பின்னர் உடன் பிறப்புகள், நண்பர்கள், இந்த வரிசை கிரமத்தில் இறப்பு நேரிடும் என எதிர்பார்த்து இருந்திருப்போம். வாழ்வின் நிதர்சனத்தை உணர்ந்திருப்பது வாழ்வின் ஒரு அங்கம். நமக்கு வயதாக ஆக நாம் விரும்பும் சிலருக்கு வயது கூடித்தான் போய்விடும். இப்போதோ இன்னும் கொஞ்ச காலம் கழித்தோ அவர்களது இழப்பை தவிர்க்க இயலாது என்பதை எதிர்பார்த்து கூட மனதை திடப்படுத்தி வைத்திருப்போம். அந்த சமயத்தில் தாத்தா இறப்புக்கு பதில் தன் மகவு யாராவது இறந்து விட்டால் அங்கு துக்கத்தின் தாக்கம் மிக கொடியதாக ஆகிவிடும். ஏனெனில் இது எதிர்பாராத ஒன்று. நமக்கு இதை போன்ற துக்கம் நிகழ்வது கொடியது. அதே போல் நம் நெருங்கிய நண்பர் மற்றும் உறவினர் வீட்டில் இதை போன்ற துக்கம் சம்பவித்தால் மிக சங்கடமாக போய்விடும். அவங்க முகத்துல எப்படி முழிக்கிறது, சங்கடமா இருக்குன்னு தயக்கம் மனசுலே கப்பி கிடைக்கும். அவங்கள போய் பார்க்கறதையே தவிர்த்து விடுவது நல்லது என நினைத்து விடுவோம். பல சமயம் ஒருவர் சோகத்தில் இருந்தால் நாம அங்கே போனாக்க சரியா இருக்குமோ இருக்காதோங்கிற முடிவு எடுக்கிற உரிமை நமக்கு கிடையாது. துக்கம்னு ஒண்ணு நடந்து போச்சுன்னா நாம அங்க இருக்கணும் என்பது மட்டுமே நாம செய்ய வேண்டியது. எதிரியின் வீடாக இருந்தால் கூட நமது வருகை அங்கே பதிவு செய்யப்பட வேண்டும் என்பது விதி. மேலும் ஒரு முக்கியமானது எதுவென்றால், நாம் யாரை தேர்தல் படுத்த போகிறோமோ அவர் பேசுவதற்கு முன் நாம் பேச ஆரம்பிக்க கூடாது என்பதும் விதிதான். அதே சமயம் நாம் தேர்தல் படுத்தற்குரிய நபர் நம்மிடம் பேசினால் கூட, அழுது புலம்பினால் கூட, என்ன பேசுவது என்று நமக்கு தெரியாத போது பேசாம இருப்பதே உத்தமம். நம் வாழ்க்கையை பதிவிட்டிருப்பது போது மற்ற நாம் அவர்கள் வார்த்தைகளை கவனமாக கேட்டுக்கொண்டிருப்பதே அவர்களுக்கு பெரிய ஆறுதலான விஷயம். மற்றபடி ஒருவர் எதிர்பாராத துக்கத்தையோ இழப்பையோ சுமந்து நிற்கும் போது ஆறுதலான வார்த்தைகளையோ தேர்தலான செயல்களையோ அனுசரணையான உடனிருப்பையோ அங்குள்ள செயல்பாடுகளில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதையோ துக்கமுற்று இருப்பவர் நிச்சயம் விரும்புவார். நாம் தர்ம சங்கடப்பட்டு கொண்டு அங்கு போவதை தவிர்த்தால் அவர்களுக்கு சங்கடமாகி போகும். விஷயம் தெரியாம வரலையோ, நம் மீது அக்கறை இல்லையோ, நம் மீது கோபமோ போன்ற அனுமானங்களுக்கு இடம் கொடுத்து துக்கித்து இருப்பவரை குழம்பு வைக்கும் சூழலுக்கு ஆளாக்க இடமளிக்கும். துக்கமற்று இருப்பவர் அளவிற்கு நமக்கும் அதே அளவுக்கு துக்கம் தரும் சம்பவமாக இருப்பினும் நாம் வேறொருவருக்கு ஆறுதல் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வருபவர்களை கவனித்துக் கொள்வதும் மற்றவர்களுக்கு சிறு சிறு சௌகரியம் தரும் செயல்பாடுகளில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதிலும் கவனம் செலுத்தலாம். இதை கவனிக்கும் துக்கமுற்றோருக்கு இத்தகைய நம் செயல்களையே பெரும் ஆறுதலை அளிக்கும். மற்ற அந்த இடத்தை சென்றடைய கால அவகாசம் எடுக்கும் எனில் போன் வழியாக, குறுஞ்செய்தி வழியாகவோ, நண்பரின் மூலமோ நமக்கு விஷயம் தெரிந்துள்ளதை அவர்கள் அறிய செய்துவிட வேண்டும். மருத்துவமனையில் சிகிச்சை போன்ற நீண்ட நாள் கடின சூழ்நிலைகளை சமாளித்து வரும் உறவினருக்கோ நட்புக்கோ நாம் செய்ய வேண்டுவது முதற்கண் அடிக்கடி தொடர்பு கொண்டு தேவைப்படும் உதவிகளை கேட்டறிதல். கேட்காமலே அவர்கள் வீட்டிலுள்ள குழந்தைகளுக்கும் முதியோருக்கும் வேண்டுவன செய்து கொண்டே இருப்பதும் மிகப்பெரிய ஆறுதலான செயல்பாடுகள் ஆவன. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக துக்க காலத்தை கடத்தி வருவர். சில காலத்துக்கு முன் நாமும் அதே போன்ற துக்கத்தை சந்தித்து இருக்கிறோம் என்ற ஒரே தகுதியை வைத்து கொண்டு நமது அனுபவத்தையும் நாம் அப்போது சமாளித்த விதத்தையும் எடுத்துக்காட்டி இப்போது துக்கத்தில் இருப்பவருக்கு நமது அறிவுரைகளை மொழியக்கூடாது. இப்போ உன் குழந்தை இறந்தது எப்படி வழியா இருக்கும்னு என்னால் உணர முடியுது. ஏன்னா போன வருஷம் என் தாத்தாவை இதே மாதிரி தான் நான் பறி கொடுத்தேன் என்ற திறத்திற்கு பேசக்கூடாது. இதை மாதிரி ஒப்புமைப்படுத்தி பேசுறதெல்லாம் அறவே இருக்கக்கூடாது. நம்ம ஆர்வ கோளாறுல கேட்டுக்கிடுவோம், எப்படி செத்தாருங்க? அவங்க சொல்ல விரும்புறாங்கன்னா முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. சொல்லாதப்போ அதை பத்தி கேட்கறது அநாகரிகம். அவங்க சொன்னதுக்கு அப்புறமும் கூட நீங்க அந்த டாக்டர்கிட்ட காமிச்சிருந்தீங்கன்னா பொழக்கை வச்சிருக்கலாமேனு அசடாட்டம் கேள்வி கேட்டு அவங்கள நெளிய வைக்க கூடாது.
இந்த மாதிரி அசட்டு கேள்விகள் இப்போ அவங்களுக்கு இருக்கிற துக்க சதவீதத்தை கொஞ்சம் கூட குறைக்க போறதில்ல. மாறாக நம்மீது மதிப்பை குறைக்க செய்யும் அந்த மாதிரி வார்த்தைகள். உங்களுக்கு வயசு இருக்குங்க, சட்டுன்னு அடுத்த குழந்தை உண்டாகி இந்த துக்கத்தை எல்லாம் மறக்கடிச்சிடும் பாருங்களேன். இன்னும் ஒரு வருஷத்துல நான் சொல்றது பழிக்க தான் போகுது பாருங்க. இந்த குழந்தை போனதை பத்தி ரொம்ப வருத்தப்படுத்தி உடம்புக்கு எடுத்துக்காதீங்க சொல்லி பக்கத்துல நிக்கிறவங்க கிட்ட உதப்படுங்க. எல்லாமே நல்லதுக்கு தானுங்க. உங்க குழந்தை ஒரு வசந்த ஆத்மா, அதனாலதான் கடவுள் சீக்கிரமா தன்கிட்ட கூட்டிட்டு போயிட்டார். அங்க ஒரு ரணகலா நடக்கிறதுக்கு காரணமா ஆயிடாதீங்க. செப்படு வித்தை சீர்மேவும் நன்மொழி.